श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिनादिसरस्वतिः तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्त्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। இந்த நியாச திலகம் சுவாமி சாதிச்சதுக்கே காரணம் பாகவதர்கள்லாம் நியாச விஷயமான விளக்கங்களை எல்லாரும் அறியும்படியாக சாதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினதுனால இதை சாதிச்சார் என்பது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இந்த நியாசத்துக்கு திலக்கமாக விளங்குவது இந்த நியாச திலக்கம் என்கிற ஸ்தோத்திரம். இதுல முதல் ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம்தான். குருபியஸ்தத்குருபியஸ்ச நமோ வாக்க மதீமகே வ்ரிணீமகே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி. இது ஒவ்வொரு நல்ல காரியம் பண்ண செய்யும் ஒவ்வொரு கர்மானுஷ்டானத்தும் பொழுதும் நாம் இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிதான் அந்த கர்மாக்களை ஆரம்பிக்கிறோம். ஆகையால் இந்த ஸ்லோகம் ரொம்ப மகத்துவபூர்ணமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அதனுடைய விஸ்தாரத்தை நம்ம பார்க்கலாம். குருபியா என்ன சொல்லச்சு, ஆச்சாரியர்களின் பொருட்டுன்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள்னு சொல்லச்சு இங்க பகுஜனத்துல சொல்லியிருக்க, அதனுடைய விவரணத்தையும் நாம பிற்கும் பார்க்கலாம். தத்குருபியா என்பது சொல்ற ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியர்களாக திகழ்பவர்கள் அவ எல்லாருக்கும் நமோவாக்கம் அதிமகே என்று சொல்லுகிறார். நமோவாக்கம் என்கிறால் நமஹா என்கிற வார்த்தையை, அதிமகே ஓதுகிறோம் என்று சொல்ற அர்த்தம் இருக்கு. தத்ர ஆத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி, அந்த குரு பரம்பரையில முதன்மையாக திகழ்பவர்கள் லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற ஆத்யௌ ஜெகதாம் பதி, லோகத்துக்கெல்லாம் சேஷியாக திகழ்கின்றவர்களான தம்பதி, அந்த திவ்ய தம்பதிகள் பெரியபிராட்டியாரும் நாராயணனுமாக இருந்திருக்கிற அந்த தம்பதிகளை விரணிமகேச்ச, விரணிமகேனாக்க சரணம் வரிக்கிறோம்னு அர்த்தம். என்னவாக வரிக்கிறோம்னாக்க அவர்களே புகழ், அவர்கள்தான் நமக்கு சரணம் என்று வரிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம பார்க்கலாம். நியாச திலக்கத்துக்கு இதுக்கு பல வியாக்கியானங்கள் உள்ளன. அந்த வியாக்கியானங்கள்ல சம்ஸ்கிருத வியாக்கியானத்துல முதன்மையாக கருதப்படுவது நயனாராச்சாரியார் சுவாமியினுடைய திருக்குமாரர் அருளி செய்த வியாக்கியானம். இரண்டாவது சம்ஸ்கிருத வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யம் சீனிவாசாச்சாரிய சுவாமியினை ஒரு மகான் எழுந்தருளிந்த அந்த சுவாமி எழுதியிருக்கார். மூன்றாவது குறிச்சி கோபால தாத்தாச்சார் சுவாமின்னு மணிப்பிரவாள நிலையில சாதிச்சிருக்க. அதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல எழுந்தருளியிருந்த மதுராந்தகம் சுவாமின்னு பிரசித்தமாக இருந்திருக்க மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி நியாச திலக்க பிரகாசிக்கன்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்க. இந்த நாலு வியாக்கியானங்களும் முக்கியமாக கருதப்படுகின்றன. இது தவிர அங்கங்க சில நியாச திலக்கங்களுக்கு, சில சில நியாச திலக்கத்துல இருக்கிற ஸ்லோகங்களுக்கு தனித்தனியா அற்புதமாக வியாக்கியானங்கள்லாம் உள்ளன. இப்படி நியாச திலக்கம்ன்றது வித்வான்களை
ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். அதை பார்த்த உடனேயே அதை சேவிச்ச அந்த ஸ்லோகத்தை சேவிச்ச உடனேயே இதுக்கு நாமளும் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். இன்றைய தினத்தில் இப்போ இந்த இந்த வியாக்கியானங்களை அடிப்படையாக கொண்டு அடியான் யதாமதி இங்கு இந்த உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அடியனுக்குன்னு எதுவுமே தெரியாது, எல்லாமே பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகம். வியாக்கியானங்களில் உள்ள விசேஷங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றனே தவிர என்னதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. அதோட சாஸ்திரியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா எதுவுமே ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை கொண்டு முன்னிட்டு கொண்டு சொன்னாதான் இது வந்து சஃபலமாகும்னு சொல்லி சொல்ற அந்த ரீதியில தான் நாமளும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு நாமும் இந்த காரியத்துல ஆரம்பிக்கிறோம். இங்கு குருபியஸ் சத்குருபியஸ்ட நமோ வாக்கம் அதிமகேன்னு சொல்ற குருபியா அப்படின்னு சொல்ற குரு அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருந்துருக்கு. இந்த குருன்னு ரெண்டு எழுத்துலையும் ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு விஷயத்த சொல்லி சொல்றது. அதுல என்ன விஷயம் சொல்றதுன்னா குசப்த ஸ்தந்தகாரார்த்தகான்னு சொல்றது. குசப்தம்ன்றது அந்தகாரத்தை சொல்றது. ருசப்தம்ன்றது இருக்க தன் நிவர்த்தகம், அந்த இருட்டை போக்கடிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அப்போ குருஹு அப்படின்றவர் நமக்கு அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிப்பவராக திகழ்கிறார் என்பதுதான் சொல்லணும். இங்க வரைச்சு இந்த குருபியஸ்த குருபியஸ்த நமோவாக்கு மதிமகேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியாளுக்கு வந்தனம் பண்றதுன்றது இது சுவாமி தேசிகனா பண்ற காரியமா அல்லது ஏதோ கிருதஜதைக்காக செய்ய வேண்டிய செய்யற சொல்ற செயலா இது? இது எந்த ரீதியில இது அமைந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது விதி. விதி என்னக்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சௌத்தமான ஒரு விஷயம். ஆச்சாரிய வம்சோ ஜேய ஆச்சாரியாணாம் அசாவசா வித்யா பகவத்தாக இது அப்படின்றது ஸ்ருதி. நாம ஒரு நல்ல விஷயத்தை அறிந்து கொண்டோமானால் அது குருமுகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரிய வம்சத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆச்சாரியால் அவர் யாருண்டேந்து இந்த உபதேசத்தை பெற்றார், அவருக்கு யார் உபதேஷ்டா, இப்படி அந்த ஆச்சாரிய வம்சத்தை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் என்றது இது ஜ்ஞேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம். ஆச்சாரியானாம் அசாவசா வித்யா பகவத்தகான்னு, அசாவசவுன்னு இவர்லேருந்து இவருக்கு இவராச்சாரியர் இவருக்கு ஆச்சாரியர்னு சொல்லிட்டு பெருமாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரைய நாம் எப்பவும் அனுசந்தானம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை அந்த அனுஷ்டானத்துல காண்பிக்கிறது. சாஸ்திரத்துல எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் நாம அனுஷ்டிக்கிறோமான்னு கேட்டோம்னாக்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் சுவானுஷ்டான பரியந்தம் தானும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறது இருக்க அதுதான் ஆச்சாரியர்களுடைய ஒரு முதல் குறிக்கோள். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான்னு ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே எஸ்மாத்து தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு ஆச்சாரிய லட்சணத்தை சொல்லச்சே சொல்ற அந்த சாஸ்திரார்த்தங்களை ஆச்சாரியால் சிஷ்யாளுக்கு போதிச்சு அவளுக்கு சிஷ்யாளுக்கு போதிக்கிறதோட மாத்திரமில்லாமல் தானும் அனுஷ்டிச்சு காண்பித்து சிஷ்யர்களையும் அனுஷ்டிக்கும்படியாக பண்றது இருக்க இதுதான். யார் இப்படி பண்றாளோ அவள் தான் ஆச்சாரியாள் என்று சொல்லப்படுகின்றனர். இப்படிப்பட்ட ஆச்சாரிய வம்சம், ஆச்சாரிய வம்சத்தை அந்த குரு பரம்பரைய அனுசந்தானம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம், வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறார் என்பதை தான் சொல்றார்.
அந்த அனுஷ்டான உபனத்தை குருபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்போ இதுல நம்மளது சத் சம்பிரதாயம் என்று சொல்லுகின்றோம். சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம், சம்பிரதாயம்னாக்க பழக்க வழக்கம்னு அர்த்தம். சத் சம்பிரதாயம்னாக்க பெரியோர்களாலே கடைபிடிக்கப்பட்டு வந்த பழக்க வழக்கங்கள் என்று அர்த்தம். இது இது ஒரு சத் சம்பிரதாயம், நம்மளுடைய சம்பிரதாயம். இது எபெருமானாலே உபதேசம் பண்ணப்பட்டு அதுலேருந்து வரிசையா விஷக்சேனர் நம்மாழ்வார் நாசமுனைகள்லேருந்து வரிசையா சொல்லிட்டு இந்த ஆச்சாரியால் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணப்பட்ட ஒரு சம்பிரதாயம். அப்படினால அந்த சம்பிரதாயத்தை சுவாமி தேசிகன் அப்படியே கடைபிடிக்கின்ற. இதுல நாம பார்த்தோம்னாக்க பாஷ்யக்காரர் அளவந்தார் விஷயமான மங்கள ஸ்லோகம் பண்ணிருப்பார். அதே மாதிரி ஆளவந்தார் நாசமுனிகள் விஷயமான மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னாக்க ஆச்சாரியால் விஷயமான மங்கள ஸ்லோகம் இல்லாதையே இருக்காது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் குரு பரம்பரையே முழுச அனுசந்தானம் பண்றார். இந்த ஸ்லோகம் மூலமாக குருபியா என்பதாக சொல்ற. இதுல என்னன்ன குருபியாக்க நமக்கு நேர இருக்கிற ஆச்சாரியால்னு அர்த்தம் இருக்கு. என்னுடைய ஆச்சாரியனுக்கும் பெருமாள் அளவாக இருந்திருக்கிற அவளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் நமஹா, நமஹான்ற வார்த்தைய வந்து தத்குருபியஸ்ட நமோவாக்கம் அதிமகைன்னு சொல்லி சொல்ற. இங்க அதிமகைன்னு சொல்றதுனால இந்த நமஹான்ற வார்த்தையை நாம் வந்து அத்தியனம் பண்றதுன்றத சொல்லி சொல்றேன். இப்ப இந்த ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியம் அவளை நம்ம எப்பவும் நினைச்சுக்கணும். போற்றி உகப்பதும் பொந்தியில் கொள்வதும் என்ன சொல்றது, ஆச்சாரியால உகப்பும் நம்ம எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்றதும் நம்ம மனசுல தியானம் பண்றது, இதெல்லாம் வந்து அவ பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக ஆகாது. அவ பண்ணின உபகாரத்துக்கு நாம எதுவுமே பிரத்யுபகாரமாக எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் நாம நம்ம மனசுல இந்த ஆச்சாரியால் பண்ணின உபகாரத்துக்கு இவையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது இருக்க, இதுதான் ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு சிஷ்யனுடைய கடமை. அந்த ரீதியில குருபியா என்பதாக ஆச்சாரியர்களின் பொருட்கள்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த குருபியா என்கிற அர்த்தம் பதம் இருக்க, இது பகுவச்சனத்துல சொல்லிருக்கு. பகுவச்சனத்துல சொல்லச்சே இந்த பகுவச்சனத்துக்கு என்ன தாத்பரியம்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே ஒத்தரிடத்திலேயே அத்தியனம் பண்ணியாச்சுனாக்க அப்ப குருபியான்னு சொல்ல முடியாது. குரவேன்னு சொல்லியிருந்தாலே போறோம், ஏகவச்சனத்துல சொன்னாலே போறோம், பகுவச்சனம் சொல்ல தேவையில்லை. ஆனா குருபியான்னு இங்க சொல்லியிருக்கிறது எதை குறிக்கிறதுனாக்க ஒரு கௌரவத்தை குறிக்கிறது. இப்போ பூஜாயாம்னு சொல்றது, பூஜாயாம் பகுவச்சனம்னு சொல்றது ஆச்சாரியர்கள்டத்துல ஒரு கௌரவத்தை சொல்லச்சே. அவள்ல தமிழ்ல சொன்னோம்னா அர்ன்னு ஒரு விகுதி, அவர் இவர் அப்படின்னு சொன்னாக்கா இது மதிப்பை சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பகுவச்சனம் அவர்கள், அவர்கள் வந்திருக்கிறார்களா என்ன கேட்டாங்கனாக்கா அவர் ஒத்தரைதான் வந்திருப்பார், இருந்தாலும் அவர்கள் வந்திருக்கிறார்களான்னு சொல்லச்சு அந்த கௌரவத்தை குறிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை அது. பூஜாயாம் பகுவச்சனம்ன்ற முறையில குருபியா என்று சொல்லப்படுகிறது. இப்போ தத்குருபியஸ்டன்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்ற. ஆச்சாரியன் குருபியகான்னு சொன்னாலே போறோம் இல்ல, இந்த குருபியகான்றது தனக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன்னு எல்லாரையுமே கூட அந்த குருபியகான்றதே சொல்லிடும். அப்படி இருந்தாலும் கூட குருபியகா தத்குருபியஸ்டன்னு தத்குருபியஸ்டன்னு மறுபடியும் சொல்றதுக்கு ரெண்டு காரணம். அந்த முதல் குருபியகான்றது அந்த ஆச்சாரியன் தனது சாட்சாத் ஆச்சாரியனை சொல்ற. அந்த சாட்சாத் ஆச்சாரியனும் வந்து ஒரே ஆச்சாரியன், ஒத்தரை எல்லாத்தையுமே உபதேசம் பண்ணவர்களாக இருந்தார்னா ஆன்மீகத்துல சொல்ற யார் யாரெல்லாம் ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யார் யாரெல்லாம் ஆச்சாரியாள்னா மந்திரோபதேசம் பண்ணினவா, மந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணினவா அதாவது காலக்ஷேபம் சாதிச்சவா,
భరణ్యాసం పండిన ఆచార్యర్కల్ అప్రమ బ్రహ్మోపదేశం పండినవా ఆన్మీకం ஆன்மீகன்றது பகவத் திருவாராதனம் முதலியவைகளை நமக்கு சிக்ஷித்து கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லோருமே ஆச்சாரியர்கள் தான் அஞ்சு ஆச்சாரியர்களாக கருத அஞ்சு விதத்துல இந்த உபதேசங்கள்னால இவர்கள் எல்லோருமே ஆச்சாரியர்களாக கருதப்படுகின்றனர் இப்ப இந்த அஞ்சு விஷயங்களையும் ஒத்தரையே கூட ஒத்தருக்கு உபதேசம் பண்ணலாம் அந்த சன்னிவேசத்துல வரச்சே குருபியகான்றது பூஜா வாச்சகமாக ஆயிடும் பகுவச்சனம் இப்ப ஒவ்வொருத்தருண்ட ஒவ்வொன்னு இருக்கும் ஒருத்தர் இடத்துல பரசமர்ப்பணம் ஒருத்தர் இடத்துல சமாசேனம் ஒருத்தர் இடத்துல காலக்ஷேபம்னு இருக்கலாம் அப்படி இருக்கச்சே குருபியகான்னு சொல்றதுனால இந்த பல ஆச்சாரியர்கள் இருந்தாக்க எல்லா ஆச்சாரியர்களையும் அவர்களின் பொருட்டும்னு சொல்றதாக இது ஆறுது அடுத்தது தத்குருபியஸ்ட என்றது சொல்றது இந்த குருபியகான்னு சொல்றதே பகுவச்சனமாக இருந்தாலும் கூட தத்குருபிய இதையே கூட அவளுக்கு அவளுக்குன்னு இருக்கிறவாளையும் சேர்த்தே கூட சொல்லணும்னா கூட இந்த குருபியகான்றது தன்னுடைய நேராச்சாரியனை சொல்லிட்டு தத்குருபியந்தகான்றது அவர்களுக்கு அவர்களுக்கு ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் என்று அர்த்தம் தத்குருபியஸ்ட நமோவாக்கம் என்று சொல்லுகிறார் இந்த நமோவாக்கம் அப்படின்ற பதத்துக்கு தான் விசேஷம் நமஹா என்கிற சொல்லைன்னு அந்த தமிழ்ல அர்த்தம் சொல்லச்சே சொல்லணும் அந்த நமஹான்ற வார்த்தை இருக்க அது வந்து இந்த சூக்த வாக்கம்னு எல்லாம் சொல்ற மாதிரி வைதிகமான ஒரு பிரயோகம் நமோ வாக்கம்னு சொல்றது இப்படி அந்த நமோ வாக்கத்தை அத நான் சொல்றதுன்னு சொல்ற இதுல அதிமகே அப்படின்னு சொல்ற அதிமகேன்றது சாதாரணமா அத்தியனத்துலதான் சொல்ற ஒரு விஷயம் அதிமகே என்ன சொல்றது அத்தியனம் பண்றதுன்றது அத்தியனம் பண்றதுன்னா அந்த உபதேசத்துக்கும் அத்தியனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உபதேசம்ன்றது ஒரே ஒரு முறை பண்ணுவது இருக்க உபதேசம் அத்தியனம்ன்றது தினமும் பண்ணுவது அத்தியனம் குருமுகமாக சந்த சொல்றது சந்த சொன்னத்தை நாம திரு உருவெல்லாம் சொல்லி அந்த நம்ம மனசுல மனனம் பண்றது இப்படி எல்லாமே சொல்லி சேர்ந்தது தான் அத்தியனம் அந்த மாதிரி நமகான்ற வார்த்தைய ஒரே ஒரு முறை சொல்றதுன்றது மாத்திரம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் அது அப்படியே சொல்லிண்டே இருக்கிறது ஆச்சாரியால் விஷயத்துல அந்த பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறது அது காய்கமான பிரணாமங்கள் காய்கமான சரீரத்தினால விழுந்து சேவிச்சு பண்றது வாச்சிக்கமான பிரணாமங்கள் மானசிகமான பிரணாமங்கள் இப்படி எல்லா விதமான பிரணாமங்களையும் ஒரு முறை சொல்ற செய்யறதோடு நிறுத்தாமல் பௌனஃப் புண்ணியன சொல்றது பண்றது இருக்க அததான் அதிமகே என்பதாக சொல்லுகின்ற குருபியா தத்குருபியஸ்ட நமோ வாக்கம் அதிமகே அந்த நமஹா என்கிறதை இங்க நமஹான்ற சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு அந்த நமசப்த அர்த்தமே விசேஷமாக சொல்லப்படுகிறது அதுவும் ஆச்சாரியனிடத்துல நமஹான்னு சொல்லி சொன்னமானாக்க நம்மளுடைய ஆத்மாவையே ஆச்சாரியனிடத்துல சமர்ப்பிக்கிறதாக அர்த்தம் எம்பெருமானிடத்துல நமஹான்னு சொல்லி சொன்னமானாக்க நமசப்தத்துக்கு சரணாகதியே அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது நமஹா அப்படின்னார் அதுல மகாபாரதத்துல சொல்லச்சே மம என்கிற ஒரு ரெண்டு அக்ஷரம் இருக்க இந்த ரெண்டு அக்ஷரங்கள் மிருத்யுவை கொடுக்கும் நமக்கு அழிவை கொடுக்கக்கூடியது நமமான்ற மூன்று அக்ஷரங்கள் அது இந்த தன்னுடையது அல்லன்னு சொல்லி சொல்ற அந்த மூன்று அக்ஷரங்கள்ன்றது சாஸ்திரதமானது அது வந்து என்பதாக சொல்றார் இந்த நமசப்தம்ன்றது அகங்காரம் மமகாரங்களை விளக்குவது ஆகையால நான் என்பதோ என்னுடையது என்பதோ என்பது ஒண்ணுமே கிடையாது எல்லாமே உம்முடையதுதான்னு ஆச்சாரியர்களிடத்துல சமர்ப்பிக்கிறது இப்படி மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரம் வர கரணம் வரத ஸ்வீகர சுவயம்னு பிரதமாச்சாரியனான எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிற மாதிரி நாம இதை சமர்ப்பிக்கணும் நமஹான்னு சொல்றதே ஆத்ம சமர்ப்பண பரமான ஒரு சப்தம்தான் இப்படி இந்த நமஹான்றத இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்பேன்
இது விரணிமகைன்னு சொல்லியிருக்கேன், அத்தியனம் பண்ணணும்னு பௌனப்புண்ணியன்னு சொல்லணும், மறுபடியும் மறுபடியும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வாக்கம் அதிமகைன்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டா வாஸ்தவம் தான். அந்த அத்தியனம்ன்றது நமகான்றது சமர்ப்பணம்ன்றது ஒரு வாட்டி தானே பண்ணணும்னு பின்னாடி சொல்ல போறேன். இப்ப இதை மாத்திரம் எப்படி சொல்றதுன்னு நாம எம்ப ஆச்சாரிய இடத்துல நம்ம பரத்தை சமர்ப்பிச்சிட்டோன்ற எண்ணம் நமக்கு எப்பவும் இருக்கணும்ன்றத நாம நினைச்சிருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றார். குருபியா தத்குருபியஸ்ட நமோவாக்கம் அதிமகே. தத்ர இந்த குரு பரம்பரை, குரு பரம்பரையில இவர் அவர் அவர்னு சொல்லிட்டு வரச்சே இந்த குரு பரம்பரையில ஆத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி. ஆத்யௌ தம்பதி பிரதம தம்பதியாக இருக்கிறவன் பெருமாளும் பிராட்டியும், இவர்கள் ரெண்டு பேரும் தான் எல்லாருக்கும் சேஷியாக திகழ்கின்றனர். அதுல பிராட்டிக்கு ஏகோன சேஷித்துவம், பிராட்டி தானே வகுத்துக்கிறா, தாம் பெருமாளுக்கு சேஷமாக இருக்கிறதாக. பெருமாளுக்கு மீதி பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் எல்லாருமே சேஷபூத்தர்களாக இருந்துருக்கா. ஆகையால இவருக்காக இப்ப இந்த ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் ஜெகதாம்பதி, லோகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கின்றவர். அதாவது இந்த சேஷித்துவம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய சேஷித்துவத்தை தான் அந்த ஜெகதாம்பதி என்கிற சப்தத்தினால சொல்ல சொல்றார். இப்படி இந்த இடத்துல இந்த ஆச்சாரியாளுடைய அருள், அதாவது வித்யா ஜென்மம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய வம்சம்ன்றது வரைச்சே இப்ப எந்த வம்சத்தை சொல்றதுன்னா வித்யா ஜென்மம். இவன் அவருக்கு ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர்ன்றது இருக்கு. இது வித்யா ஜென்மம். ஔரச ஜென்மம்ன்றது வேற, வித்யா ஜென்மம்ன்றது வேற. இந்த வித்யா ஜென்மத்தை விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆகையாலதான் மாதா பிதா யுதய ஸ்தனயா விபூதி சர்வம் வேதேவ நயமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கயுகுளம் பிரணமாமி மூர்த்னான்னு சொல்லச்சே ஆளவந்தார் சாஹிப் வச்சே. மதன்வயானாம்னு சொல்றதுக்கு என்னை சேர்ந்தவர்களுக்கு என்ன யார் யாருக்கெல்லாம் ஆளவந்தாருடைய சம்பந்தம் இருந்துருக்கோ அத்தனை பேருக்கும் மாதா பிதா எல்லாமாக திகழ்பவர் சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். அவ திவ்ய தம்பதிகள் தான் இப்படி இருந்திருக்கான்றத சொல்லி சொல்றார். ஆகையால இந்த இடத்துல இந்த ஜெகதாம்பதி தம்பதி அந்த திவ்ய தம்பதிகள் தான் ஆத்யௌ தம்பதி பிரசம தம்பதிகளாக இருந்திருக்கிற அவாதான் ஜெகதாம்பதி, லோகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிறவா அவளை விரணிமகே, அவர்களை வரிக்கிறோம் என்று சொல்றோம். வரிக்கிறோம்னாக்க இங்கேயும் பகுவச்சனம் சொல்றேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா அதிமகே விரணிமகே குருபியா தத்குருபியா இப்படி எல்லாம் பல இடங்கள்ல பகுவச்சனங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த குருபியா தத்குருபியான்றது பூஜா வாச்சகம்னு சொல்லி சொல்லிட்டோம். அந்த விரணிமகே அதே மாதிரி அதிமகேன்றதும் கூட நான் அத்தியனம் பண்றேன்னு சொல்லலாம் இல்லையோ, அத்தியனம் பண்ணுகிறோம்னு சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்க அந்த அத்தியனம் பண்ணுகிற அதுல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை தெரிவிப்பதற்காக தான். அதே மாதிரி சரண வரணம் பண்ணுவதற்கு உண்டான விசேஷத்தை தெரிவிப்பதற்காக தான் விரணிமகே என்று சொல்லுகிற. விரணிமகே என்று சொன்னா அவரை நான் வரிக்கிறோம்னு அர்த்தம். வரிக்கிறதுன்னா என்னமா வரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வேணும் இல்லையோ, அப்போ அதுக்கு சரணமாக வரிக்கிறோம் என்பதை சொல்லணும். இந்த இடத்துல அந்த பெருமாள் தாயார் ரெண்டு பேரோட திருவடிகள்லையும் நாம சரணமாக அந்த திருவடிகளை நாம சரணமாக வரிக்கிறோம் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. இதுல ஒரு விஷயம், ஆச்சாரிய பரம்பரைய ஆரோகண கிரமத்துல அனுசந்தானம் பண்றது அவரோகண கிரமத்துல அனுசந்தானம் பண்றதுன்னு ரெண்டு விதம். ஆரோகண கிரமம்னாக்க நம்ம ஆச்சாரியால் அவருடைய ஆச்சாரியால் அவருடைய ஆச்சாரியால்னு பெருமாள் வரைக்கும் அது அனுசந்தானம் பண்றது. அவரோகண கிரமம்ன்றது பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியால் வரைக்கும் அனுசந்தானம் பண்றதுன்றது.
இது இந்த ஆரோகண கிரமம் அவரோகண கிரமம் ரெண்டுமே சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்டதுதான். இதுல ஒன்றும் ஆக்ரகம் கிடையாது. இதுல ஆரோகண கிரமத்துல முதல்ல சொல்றார் குருபிய சத்குருபிய நமவாக்கம் அதிமகேன்றது. அதே இதுல வரைச்சு ரகசத்திரை சாரத்துல ஆரம்பிக்கச்சு ஆபகவத்த பிரசிதா மனகாம் ஆச்சாரிய சந்ததி வந்தேன்னு சொல்லி பெருமாள்டேந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியால் பரியந்தம் இருக்கிற ஒரு ஆச்சாரிய வம்சத்தை சொல்லி சொல்ற. இப்படி ஆச்சாரிய வம்சம்ன்றது ரெண்டு விதமாக அனுசந்திக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க, ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்றதுக்கு ரெண்டு விதமாக அனுசந்தானம் பண்றது, எப்போ எந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லச்சே நாம தெரிஞ்சுக்கச்சே விஷயங்கள்ல சொல்லச்சே காலக்ஷேபம் பண்ணச்சே விமர்ச திசையில எல்லாம் வரச்சே இது எனக்கு எப்படி வந்தது தெரியுமா என்று கேட்டா, எங்க ஆச்சாரியன் உபதேசம் பண்ணது, அவர் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணது, அவருக்கு அவர் ஆச்சாரியன் பண்ணது உபதேசம் பண்ணதுன்னு எப்படி சாதாரணமாக உபதேச காலத்துல பெருமாள்டேந்து ஆரம்பிச்சு இது என்ன சாதாரண விஷயம் இல்லை, இது பெருமாள் பெருமாள் தாயாரும் விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணி அவர் நாரதம் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணி நம்மாழ்வார் நாசமணிகளுக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசம் பண்ண வருஷ கிரமத்துல வந்தது இது என்ன சொல்றது. அடிக்கடி அப்புள்ளார் திருநாமத்தை சாதிப்பார். இந்த நான் சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்தது தெரியுமா, அப்புள்ளார் திருவாக்குல சாதிச்ச விஷயம்தான். அப்புள்ளாருக்கு நடாதுரம்மாள் சாதிச்சது, அவருக்கு முன்ன அவருக்கு முன்னன்னு சொல்லி சொல்றதெல்லாம் சொல்றார். அந்த மாதிரி வரைச்சு இந்த உபதேச காலத்துல வரைச்சு பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பண்ணணும்ன்றது சொல்றது. தான் ஸ்வயமாக அந்த ரகசியார்த்தங்களை அனுசந்தானம் பண்ணச்சு விமர்சன காலத்துல அந்த குரு பரம்பராசாரத்துல சொல்லியிருக்க பிரகாரத்துக்கு தான் தன்னுடைய ஆச்சாரியன்ல இருந்து ஆரம்பிச்சு பகவத் பர்யந்தமாக குரு பரம்பரா அனுசந்தானம் பண்ணணும் என்பதாக ஒரு வியாக்கியானங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால ரெண்டு விதமாகவும் அனுசந்தானம்ன்றது விசேஷமாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த பரம்பரையில ரெண்டு விதமாகவும், அதாவது ஒரு சில பரம்பரையில பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியால் பர்யந்தம் சொல்றதுன்னு இருக்கு, இன்னும் சில பரம்பரைகள்ல வரைச்சு தன்னுடைய ஆச்சாரியல இருந்து பெருமாள் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறதுன்றது இருந்துட்டு இருக்கு. ரெண்டுமே சாஸ்திரியமான விஷயம்தான் என்பதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி அந்த திவ்ய தம்பதிகளையே சரணமாக வரைக்கிறோம்னு இப்படி இப்ப ரகசிய விஷயமான நியாச விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ண இருக்கிற இது பெரிய லோகோபகாரமான ஒரு காரியம். இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். ஆகையால இந்த ஸ்லோகம் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன என்ன கேட்டோம்னாக்க, எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் பண்றதாக இருந்தாலும், இன்னும் கேட்டால் எந்த காரியம் பண்றதாக இருந்தாலும் அது சாஸ்திரியமான செயல்களை செய்யும் பொழுது ஆச்சாரிய வம்சத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தான், குரு பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் நாம் அந்த காரியங்களை ஆரம்பிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் சுவாமி தன் அனுஷ்டானத்தினால நமக்கும் உணர்த்துகிறார் இந்த ஸ்லோகத்தினால. இதுக்கு மேல ரங்கநாதன் இடத்துல ஈடுபட்டு அந்த ரங்கநாதனை சேவிச்சு அவர் விஷயமாக அவருடைய அவர் எழுந்தருள் இருக்கிற தெய்வங்கள நம்பருமான் எழுந்தருள் இருக்கிற விஷயங்கள்லாம் பத்தி சொல்ல போறேன். அதை நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினம் இதுவரைக்கும் இருக்கட்டும். குருபியஸ்தத்குருபியஸ்த நமோ வாக்கம் அதிமஹே வ்ருணீமஹே தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி. நம்ம எல்லாருக்கும் குரு பரம்பரையினுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.